Hi friends, இன்னைக்கு நம்ம ஹாரிஸ் கிச்சனில் ஒரு வந்து சேலஞ்ச் டாஸ்க் தான் பார்க்க போகிறோம். அதை நமக்கு கொடுத்தது வந்து கல்லாதது உலகளவு லெட்ஸ் லேர்ன் சித்ராக்கா தான். அவங்க சாக்லேட் மூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சாக்லேட் மூஸ் தான் பண்ணி காமிக்க போகிறோம். அதே சமயம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இது சாக்லேட் கப்பும் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். அது வந்து டபுள் ட்ரிக் சேனல் தான் நான் சொல்லுவேன். அதில் உங்களுக்கு குக்கிங்கும் கிடைக்கும், அதே சமயம் ஹிந்தியும் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். எவ்வளோத்துக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு ஈஸியாக அக்கா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க சேனலில் போய் பாருங்கள். நான் இன்றைக்கி இந்த சேலஞ்சை எடுத்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஈஸியாக பண்ண பார்க்குறேன். அதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம். நான் ஒரு கப் சாக்லேட் எடுத்திருக்கேன், அது போக விப்ட் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன், ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த விப் க்ரீம் வந்து நான் ஃபர்ஸ்டே பண்ணிட்டேன், ஏன்னா அது வந்து சீக்கிரமாக மெல்ட் ஆகுது அந்த ஹீட்டுனால். அதனால் இதை நான் ரெடி பண்ணி நம்ம வந்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். மூஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு இது வந்து தேவைப்படும். அது வரைக்கும் இது ஃப்ரீசரில் இருக்கட்டும். இப்போ நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லாம் பண்ண போகிறோம். இந்த இதில் இப்போ நம்ம சாக்லேட்டை போட்டு அதை வந்து மெல்ட் பண்ண போகிறோம். சாக்லேட் வந்து இப்போ போட்டாச்சு, அது வந்து மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். லைட்டாக மெல்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இப்போது நல்லா மெல்ட் ஆகிட்டு இதில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண மிக்ஸ் பண்ண போகிறோம். சாக்லேட் கிளேஸ் அப்போ தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோத்துக்கு வேணுமோ அவ்வளோத்துக்கு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து அந்த சாக்லேட் குவான்டிட்டிக்கு ஏற்றாப்பில் நம்ம இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீமை நல்ல கிளாஸி லுக் கிடைக்கும். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கப்ஸும் அதுக்கப்புறமேலு மூஸும் செய்ய போகிறோம். இது ஹாட்டாக இருக்கும்போது நல்லா கூலாக நீங்கள் வந்து தயவுசெய்து ஊற்றிடாதீங்க, அது வந்து கிளாஸ் பிரேக் ஆயிரும். இப்போ பாருங்கள் ரெடி ஆயிட்டு. இது வந்து சிலிக்கான் இது கப், இது இதில் தான் நம்ம வந்து ரெடி பண்ண கப்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு இது எடுத்து ஒரு கப் எடுத்து அதில் கொஞ்சம் அந்த சாக்லேட் இதை நல்லா உள் பக்கமாக நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அது எப்படின்னு நான் காமிக்கேன். சாக்லேட்டை எடுத்துக்கோங்க, அதில் உள் பக்கமாக அந்த சாக்லேட்டை போட்டு அந்த சைடு ஃபுல்லும் அந்த சாக்லேட்டை வந்து நல்லா அப்ளை பண்ணிடுங்க. ஃபுல்லும் இங்கே பாருங்கள், ஃபுல்லும் சாக்லேட்டை நல்லா அப்ளை பண்ணிடுங்க. எந்த கேப்பும் இல்லாமல் அந்த ஃபுல் ஷேப்புக்கும் அது வரணும். அதுக்காக நல்ல சாக்லேட்டை வந்து இது பண்ணிவிட்டு அதை கீழே வச்சு நல்லா டேப் பண்ணிடுங்க. நல்லா தட்டிட்டிங்கன்னா அது நல்லா செட் ஆகிடும். நல்லா தட்டிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த கப்புலேயும் ஒவ்வொரு கப்புலேயும் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த இது வேணுமோ அது நீங்கள் பேப்பர் கப்ஸ்னாலும் பேப்பர் கப்ஸில் கூட நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இது எல்லாத்தையும் கப்ஸை ஃபுல்லும் உள் பக்கமாக அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். அது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர், 20 மினிட்ஸ்லேருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அது வந்து நல்லா ரெஃப்ரிஜிரேட் ஆகணும். அது நல்லா சில் ஆகணும். சில்லாகி அது கட்டி ஆகும்போது தான் அதை நம்ம ரிமூவ் பண்ணும்போது அந்த சிலிக்கானை ரிமூவ் பண்ணும்போது நமக்கு அந்த ஷேப் வந்து நல்லா கிடைக்கும். அதனால் இது கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வைக்க போகிறோம். இப்போ அதை ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. அடுத்த ஸ்டெப் வந்து சாக்லேட் மூஸ்க்கு பண்ண போகிறோம். அந்த க்ரீமை எடுத்துகிட்டு வந்துட்டேன், அது போக அந்த சாக்லேட் கிளேஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து எக்லெஸ் தாங்க, இதில் நோ ஜெலட்டின் நோ எக் எதுவுமே கிடையாது. ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸில் தான் நான் பண்ணுறேன். இப்போ இந்த விப்ட் க்ரீமில் நமக்கு தேவையான அளவு அந்த சாக்லேட் மிக்ஸை வந்து இதை வந்து ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எவ்வளோத்துக்கு டார்க்காக வேணுமோ நீங்கள் வந்து அவ்வளோத்துக்கு சாக்லேட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப டார்க்காக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். லைட் ப்ரௌன் ஷேடுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் டார்க்காக வேணும்னா நீங்கள் இன்னும் நிறைய சாக்லேட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட் கிளேஸும் ஆட் பண்ணிக்கலாம்.
இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இப்போ பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஒரு தடவை, ஏன்னா திருப்பியும் நம்ம இதை ஃப்ரீசரில் தான் வைக்க போகிறோம். இப்போ உங்களோட சாக்லேட் மூஸ் வந்து ரெடியாக இருக்குது. இதை இன்னும் நம்ம வந்து சில் பண்ணணும், அதுக்காக நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். இது சில் ஆகிற வரைக்கும் நம்மளோட சாக்லேட் கப்ஸ் ரெடியாக இருக்குது. அது எப்படி வந்திருக்குன்றதை நான் உங்களுக்கு வந்து இப்போ காமிக்கிறேன். ஸோ இப்போது இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இங்கே பாருங்கள், இதுதான் உங்கள் சாக்லேட் கப்ஸ் வந்து இப்போ ரெடி ஆகிட்டு. அது ஓப்பன் பண்ணும்போது லைட்டாக உங்களுக்கு கிராக் விழும், மித்தபடி அது பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த மோல்டு அந்த இது எவ்வளோ அழகாக விழுந்திருக்குன்னு. ஓப்பன் பண்ணும்போது லைட்டாக வரதான் செய்யும், ஆனால் நீங்கள் டெக்கரேஷன் பண்ணும்போது தெரியாது. சின்ன சைஸும் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு அதை எப்படி எடுக்கணும்னு காமிக்கேன். அது வந்து ஸ்லோவாக எடுங்க, லைட்டாக ஒரு ஓரத்தில் நீங்கள் எடுத்தாலே போதும், அது சிலிக்கான் கப்னால் அழகாக வந்துடும், ஒட்டாது. மெதுவாக எடுக்கும்போது அடி அழகாக வந்துடும். பாருங்கள் பாருங்கள் உங்களோட சாக்லேட் கப் வந்து எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குதுன்னு. ஸோ இந்த மாதிரி கிளாஸ் இதில் கொடுக்குறது போல இந்த மாதிரி சாக்லேட்டில் நீங்கள் வச்சு ஐஸ்கிரீமும் இதை நீங்கள் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம மூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த மூஸை வந்து இதில் வந்து நம்ம சர்வ் பண்ண போகிறோம். நான் வந்து இப்போ நார்மலாக மூஸ் எடுத்து இதில் வந்து வைக்க தான் போகிறேன். இந்த இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் வந்து இதில் வந்து பைப்பிங் வந்து பண்ணலாம், இன்னும் அழகாக ஆக்கணும் அப்படின்னா பைப்பிங் பண்ணலாம். நான் நார்மலாக ஸ்பூன்லேருந்து எடுத்து அதில் வந்து வச்சுருக்கேன். இது மேலே இப்போ நான் வந்து கொஞ்சம் சாக்லேட் வந்து தூவி விடுறேன். கிரேட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டை இதில் லைட்டாக நான் தூவி விடுறேன். நீங்கள் செரிஸ் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம், சாக்கோ சிப்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ போட்டுக்கோங்க. இப்போ உங்களோட டேஸ்டியான சாக்லேட் மூஸ் வித் சாக்லேட் கப்ஸ் வந்து ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களோட பர்த்டே பார்ட்டிஸ்க்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ஃப்ரிட்ஜில் ரெடி பண்ணிவிட்டு பார்ட்டி ஆரம்பிக்கும் போது இதை எடுத்து வச்சிங்கனாலே போதும். இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஈஸியான யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும்